நாட்டார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு த கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர்ல இருக்கக்கூடிய இசிஆர் சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு 12th படிக்கிற ஒரு மாணவி, அந்த மாணவி வந்து 3rd ஃபுளோர்ல இருந்து கீழே விழுந்து இறந்ததாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் மக்களை. அதன் அடிப்படையில் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரைமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பெண் இறந்ததாக சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹாஸ்டல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு லெட்டர், அந்த லெட்டர் வந்து அந்த பொண்ணு எழுதினதா எழுதாததா, அது அந்த பொண்ணு கையெழுத்தா கையெழுத்து இல்லையா, ஏன் ரெட் பெண்ல எழுதுனா, இப்படி ஏகப்பட்ட சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த பொண்ணுடைய ப்ரீவியஸா அந்த பொண்ணு எழுதியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட் புக்ஸோ ரைட்டிங் நமக்கு தேவைப்படுது மக்களுக்கு. சோ அந்த மாதிரி நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்த பட்சத்துல அந்த பொண்ணு எழுதின ஒரு ரைட்டிங்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு. நான் அதை வந்து மக்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வரேன், நீங்க பாருங்க. மக்கள் எல்லாருமே அந்த ரைட்டிங்ஸ பார்த்திருப்பீங்க. சோ இதுல இருந்து நம்ம ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் மக்களே. ஒன்னு, இந்த பெண் வந்து கடைசியா எழுதின லெட்டரும் அந்த பொண்ணு நோட்புக் எழுதின ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பார்த்தோமே ஆனால், சோ ரெண்டு ஸ்டாண்ட பத்தி பேசுவோம். அந்த எடுத்து நம்ம பார்த்தோமே ஆனால், அப்ப இந்த பெண்ணு தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது, சரிப்பா அந்த பெண்ணு எழுதி கன்ஃபார்ம் ஆயிருந்தாலும் இந்த பெண்ணுடைய இருந்ததா சொல்லப்படுற, அதாவது 3rd ஃபுளோர் வந்து கீழே விழுந்து இறந்தா சொல்லப்படுற அடிகள், முக்கியமா வந்து 3rd ஃபுளோர் வந்து கீழே விழுந்தா கை கால் அடிபடும், கை கால் பிராக்சர் ஆகும், ஏன்னா உடம்பு வந்து பேலன்சிங் பண்ணப்பட்டு அது கீழே வந்து ஃபர்ஸ்ட் அது லேண்டப் ஆகும். ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு. என்னதான் நம்ம வந்து ஒரு மரத்துல அந்த பொண்ணு மோதி இறந்திருந்தாலும் மரத்திலேயும் சரி கையோ காவலோ தான் ஃபர்ஸ்ட் லேண்டப் ஆகும்ன்ற எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அதன் அடிப்படை அந்த பெண்ணு எப்படி விழுந்திருக்க முடியும், எந்த ஆங்கிள் விழுந்திருக்க முடியும், யாரா தள்ளி விட்டாங்களா இப்படின்ற ஏகப்பட்ட சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் மக்கள் இந்த இடத்துல. ரெண்டாவது விஷயம், இந்த பொண்ணு வந்து அவளா விழுந்துட்டாப்பா, அவதான் விழுந்து இறந்திருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுல வந்து அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு விழுந்திருக்கா அப்படின்றத பாக்குறப்போ, இதை வந்து கன்ஃபார்ம் பண்றப்போ கன்ஃபார்ம் பண்றதா சொல்றாங்க, 12ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு இந்த பொண்ணு விழுந்து இறந்திருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற பட்சத்துல 13ஆம் தேதி அன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கள் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்ப இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன பண்றாருன்னா, இந்த பெண்ணுடைய தாயார் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வீடியோ காட்டுறாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாரு. 10 நிமிடம் மட்டுமே காட்டுறாரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு லைட் எரியுது பாருங்க, லைட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு நிழல் மாதிரி வந்து மறைச்சிட்டு கீழே விழுந்து பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. சோ கீழே விழுந்த உடனே கீழே விழுந்தப்போ அந்த இடத்துல அந்த நிழல் தெரியணும் இல்லையா, அது தெரியலன்னு சொல்றாங்க அதை பார்த்த சொந்த பந்தங்கள்லாம். அப்ப அதை பத்தி கேட்கறாங்க, கேட்கறப்போ இல்ல தெரியுது இல்லங்க அது என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொன்னதா அவர் தகவல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ப்ரீவியஸ் 2 hours போட்டு காட்ட சொல்லி கேட்கிறப்போ இல்லங்க டைம் இல்லை நமக்கு இப்போன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சா ஒரு தகவல் கிடைக்குது மக்களே. ரைட், இப்போ நம்ம இந்த தகவல்களை வந்து ஒரு பக்கம் ஓரமா வைக்கலாம். 1 point இஸ் வெரி கிளியர் தட் அந்த பெண்ணு 10:30 கீழே விழுந்திருக்கா. ஆனால் இந்த இவங்க சாந்தி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அந்த பெண்ணை காலையில 6 மணிக்கு தான் கூட்டு போயிருக்கா, பார்த்தாங்கன்னு 5:30 பாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. வாட்ச்மேன் பார்த்துதான் சொல்றாரு, வாட்ச்மேன் பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நாங்க மறந்து கீழே வந்துட்டோம், 6 மணிக்கு இந்த பெண்ணை வந்து என் கணவருடைய ஆம்னி வேன்ல தான் கூட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்றாங்க ஒரு தகவல். இப்போ இந்த பெண்ணுடைய எழுதின லெட்டரை வச்சும் இவங்க சாந்தி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு பாக்குறப்போ இதுல ஒரு பிரைம் ஆஃப் ஃபேஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒன்னு, அந்த பொண்ணு படிக்கல அப்படிங்கறதுனால 12th படிக்கிற பொண்ணு வந்து திட்டினதுக்கெல்லாம் அந்த பொண்ணு இறந்துட மாட்டா. அப்போ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஊண்டிங்கா அந்த அவங்க வந்து டீச்சர்ஸ் பேசியிருந்தாங்கன்னா இந்த பொண்ணு வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்திருப்பா, எப்படி இந்த அளவுக்கு அவ வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறது சட்டப்படி குற்றம். ஒரு ஒரு நபரை வார்த்தைகளாலோ சொல்லாலோ செயலாலோ இல்ல வந்து பிசிக்கலாவோ அபியூஸ் பண்ணி அந்த பெண் அந்த பர்டிகுலர் நபர் வந்து தன்னை தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க அப்படின்னா தற்கொலைக்கு தூண்ட வழக்கு அப்படிங்கிற செக்ஷன் மேல் அவுட் ஆகும் இந்த இடத்துல. ஒன்னு, அப்ப இந்த ரெண்டு டீச்சர்ஸையும் வந்து ஃபர்ஸ்டே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஒன்னு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சேர்மன், அதாவது ஒரு 10:30 ஒரு பெண் விழுந்துட்டா காலை 6 மணிக்கு தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் த சேஃப்டி ஃபார் த பீப்புள் தேர், அப்ப எவ்வளவு பெரிய மிஸ்மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குதுன்ற ரெண்டாவது பிரைம் ஆஃப் ஏசி. இந்த ரெண்டு பிரைம் ஆஃப் ஏசிலேயே வந்து அந்த ரெண்டு டீச்சரையும் இந்த கரஸ்பாண்டையும் அரெஸ்ட் பண்ணிருக்க கூடும், அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். பட்
ஸ்டேட் போலீஸ் ஆரம்பத்தை அதை பண்ணலை அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஸ்டாண்டா வச்சுட்டு இருக்கோம் மக்கள். இது ஒரு ஸ்டாண்ட் ஃபுல்லா, இதை ஒரு பக்கம் எடுத்து ஓர வச்சிடலாம். செகண்ட் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுடைய எழுதின கையெழுத்தும் அந்த பெண் எழுதினதா லாஸ்ட் எழுதா சொல்லப்பட்ட கையெழுத்தும் ஒத்து போகலை அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த பொண்ணை இந்த லெட்டர் யார் எழுதினது, எதுக்கு எழுதினாங்க, எதை மறைக்க எழுதினாங்க, அப்ப அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, இப்படி ஏகப்பட்ட சந்தேகம் அடிக்கிட்டே போனாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. சோ ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்து பார்த்தாலும் இந்த இடத்துல சந்தேகங்கள் வலுவா இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது மக்களே. முக்கியமான விஷயம் ரைட். இப்போ இந்த பொண் எழுதின லெட்டர்ல இருந்த கையெழுத்து ஒத்து போகுதா போகலையா அப்படிங்கறத நான் சொல்ல போறது இல்ல. ஏன்னா இன்னொரு விஷயம், இதன் அடிப்படையில நாம சில ஹேண்ட்ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸையும் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்தோம். சில தகவல் அவங்க சொல்லியிருக்காங்க, பட் அதை நான் இங்க வெளியிட போறது இல்லை மக்களே. இந்த பொண்ணுடைய கையெழுத்து ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கறது இட் இஸ் ரெஸ்பெக்ட் டு சப்ஜெக்டிவ். ஒவ்வொரு மக்களுக்கும் அது மாறுபடும், அவங்க சிந்தனைகளை பொறுத்து, அவங்களுடைய ப்ரீ ஜஸ்டிஃபைடு மைண்டை பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு ஓபன் மைண்டா இந்த விஷயத்தை பாக்குற சில பேருக்கு வந்து இப்ப ஆர்லாம் கரெக்டா இருக்கே, சி கரெக்டா இருக்கே, ஏ கரெக்டா இருக்கே, ஹெச் கரெக்டா இருக்கே, எல்லாமே கையெழுத்து ஒரே ஒரே மாதிரி இருக்கே, அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கே, ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஒரே மாதிரி இருக்கே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல கேப் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாமே டிபிக்கலா வந்து ஒத்து போகுது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் வந்து இல்ல இல்ல இல்ல, நான் வந்து மனசு நினைச்சிட்டேன், இந்த கையெழுத்து கிடையாது, யாரோ மாத்தி எழுதிக்கிறாங்க, ஏதோ ஃபோர்ஜரி பண்றாங்கன்னு சில பேர் நினைச்சுக்கலாம். சோ ஒரு ஒரு மனிதனுக்கும் அவருடைய சிந்தனைகளை பொறுத்து, அவர்களுடைய மனநிலைமையை பொறுத்து இந்த ஒரு சப்ஜெக்டிவ் ஆகும். இது வந்து இட் இஸ் ரெஸ்பெக்ட் டு சப்ஜெக்டிவ் தான். இந்த பொண்ணுடைய கையெழுத்து இதுதானா இது இல்லையா அப்படிங்கறத மக்களுடைய அனுமானத்துக்கு நான் விட்டுறேன் மக்களே. நீங்களே அந்த முடிவு எடுத்துக்கோங்க. யூ கேன் ஜஸ்டிஃபை ஆன் யுவர் ஓன் செல்ஃப். ஒன்னு. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல முக்கியமா இங்க ரெண்டு விஷயத்த நான் பார்க்க சொல்லிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இந்த பொண்ணுடைய இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு விழுந்த அடி. ரெண்டாவது, அந்த பொண்ணு எப்படி விழுந்திருக்கான்றது தெரியல. முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் தகவல் என்ன சொல்ற, நம்ம அன்னைக்கே விஷயத்த வெளியிட்டு இருந்தோம், பட் ஸ்டில் இப்ப வந்து சில மீடியாக்கு சொல்றத பத்தி நம்ம இன்னும் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியுமா நமக்கு தெரியல. புதுசா செக்ஷன்ஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த செக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 25, அதாவது குழந்தைகளுக்கு போதையை பழக்கப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்குது. இன்னும் இந்த விஷயத்த வந்து ஊர்ஜிதப்படுத்தும் விதமா சிபிசிஐடி தரப்புல இருந்து எதுவுமே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணப்படலை மக்களே. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் கசிஞ்சு வந்ததுனால நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம இங்க வெளியிடுறோம். இந்த இடத்துல ஒரு சந்தேகமா ஒரு பாயிண்டா முன்வைக்கலாம். சோ என்னதான் இந்த பெண் வந்து இறந்திருந்தாலும் இந்த பெண்ணோட இறப்புல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. என்னமோ நடந்திருக்குப்பா, எப்படி இந்த பொண்ணு இறந்துக்கா, பட் ஹவு கம், ஹவு டிட் ஹேப்பன் அப்படிங்கறது தெரியல. இதை வந்து கண்டுபிடிப்பாங்க சிபிசிஐடி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த பெண் கண்டிப்பா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டு இறக்கலை அப்படிங்கறத நம்ம அடிச்சு சொல்லலாம் மக்களே. எவிடென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ப்ரூவ் தட். ஒன்னு. ரெண்டாவது, எல்லா பெண்ணை பெத்த அப்பா அம்மாக்கும் ஒரு பெண் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா, பொண்ணு எப்படியும் இறந்து போயிட்டோம், அவளை அடிச்சு கொண்டிருக்கட்டும், இல்ல வந்து அவள் தக்கலை பண்ணி இறந்து போய்கிட்டோம். ஆனால் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில மட்டும் இந்த பெண் இறந்திருக்க கூடாது. ஏன்னா மிகவும் கொடுமையான விஷயம் அதுன்றத எல்லா அப்பாவும் நினைப்பாங்க மக்களே. பட் என்னன்னா, இங்க வந்து மக்கள் நிறைய பேர் ப்ரீ ஜஸ்டிஃபைடா அப்படிதான் இறந்திருப்பா அப்படின்னு திரும்ப திரும்பவும் பேசுறதுனால, சிம்பிளா சொல்லலாம் மக்களே, இப்ப இந்த பெண்ணுடைய சோல் மேல இருந்துச்சு அப்படின்னா, எப்ப நான் அப்படிலாம் யாரும் பண்ணலப்பா, நான் ரொம்ப நீட்டா இருக்கேன், நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு சோல் தான், என்னை யாரும் அப்படி கஷ்டப்படுத்தி நான் இறக்கல, நான் வேற விஷயத்துல நான் வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னு அந்த சோல் எவ்வளவு கதறும்ன்ற நம்ம யோசிச்சு பார்க்கணும் மக்களே. நான் இதை வந்து பிலாசபிக்கலா நான் பேச விரும்பல, பேசல, பட் லெட் இட் பி ஸ்போக்கன் வித் தி எவிடென்ட். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்ற விஷயத்தை பத்தி பேசலாம், ஹைகோர்ட் சொல்ற தீர்ப்பத்தை வச்சு பேசலாம், எதை வச்சு பார்த்தாலும் எதை வச்சு பேசினாலும் இந்த பெண் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டு, முக்கியமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டு இந்த பெண் இறக்கலை அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. பட் ஸ்டில் JG-25 ஆக்ட், போதை மருந்து, போதை பழக்கத்துக்கு உட்கொள்ளப்பட்டிருக்கு, பழக்கப்படுத்திருக்காங்களா, இல்ல எப்படி இந்த பொண்ணு வந்து கைகள் உடையாம வந்து கீழே விழுந்து இறந்திருக்காளா, தள்ளி விட்டாங்க யாராவது, அழித்தார்கள், இது எதுவுமே இப்ப நம்ம பேச போறதில்லை, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதும் கிடையாது. இது எல்லாமே லெஃப்ட் வித் தி சிபிசிஐடி என்கொயரி. அவர்கள் இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சு சொல்லிட்ட மக்களே. ஒன்னு. ரெண்டாவது விஷயம், முக்கியமா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேயர்கள் வந்து நம்ம போன் போட்டு கேக்குறீங்க, சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றீங்க சொன்னீங்க, இப்ப கொஞ்சம் நிறைய வந்து டிஃபரெண்டா சொல்றீங்களே, ஏன் அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க கேக்குறீங்க மக்களே.
நான் ரெண்டு ரெண்டு முக்கியமான மேட்டரை சொல்லிக்க விரும்புறேன். யூடியூப்ல சேனல் நடத்துறவங்க வந்து ரெண்டு விதம் இருக்கிறாங்க, ஒன்னு யூடியூபர்ஸ், இன்னொன்னு பிரஸ் பீப்புள், மீடியா பீப்புள். நான் வந்து நேர்மையா வந்து இருக்க ஆசைப்படுறேன், ஆனா நான் வந்து வேலை செய்யற நிறுவனத்துல வந்து நேர்மையான இருக்க முடியல, ஏன்னா அவர்கள் வந்து தே ஹாவ் தேர் ஓன் பாலிசி, அவங்க வந்து ஒரு கட்சிக்கு சார்ந்தவனா இருக்கிறாங்க, இல்ல பணக்காரங்க சார்ந்தவனா இருக்கிறாங்க. இங்க என்ன நேர்மையா இருக்க முடியலப்பா, நான் வெளியே வந்துடுறேன், நான் என் ஓன் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆனா அவ்வளவு செலவு, அதாவது ஒரு சாட்டலைட் ஆரம்பிக்கிற அளவுக்கு என்ன செலவு பண்ற கையில காசு கிடையாது. சோ நான் யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்ம்ல என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டா வேலையை ஆரம்பிக்கிறேன், நான் நேர்மையா என் பத்திரிகை நடத்த போறேன் அப்படின்ட்டு வெளியே வந்து இன்னைக்கு உலகம் பூரா நேர்மையான பத்திரிகைகள் நிறைய பேர் நடத்திட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்க தொழில பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள், அவங்களுடைய மோட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப். ஏன்னா பெரிய பண முதலீடு பண்ணி சாட்டலைட் ஆரம்பிக்கிற வசதி கிடையாது அவங்க கிட்ட. சோ அவங்க ஆபரேஷன் மோட் ஆஃப் ஆபரேஷன் யூடியூப் நடத்திட்டு இருக்கிறாங்க. சோ இது ஒரு செக்மெண்ட். யூடியூபர்ஸ் விலாக்ஸ் பண்றேன், நான் என்ன வந்து டெவலப்படுத்திக்க ஆசைப்படுறேன், நான் ஒரு விலாக்ஸ் பண்றேன் ஜஸ்ட் ஃபார் த மணி. எனக்கு மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்களோ, எந்த மாதிரி எதிர்பார்க்கிறாங்களோ ஒரு விஷயத்துக்கு, அதை பத்தி மட்டும் நான் பேசி 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 ஊதி ஊதி கணக்காத முக்களை வச்சு நான் பேசுவேன். சோ அது தப்பாவே இருந்தாலும், அது சரியாகவும் இருந்தாலும், மேபி சரி மேபி தப்பா இருக்கலாம், பட் என்னுடைய ஸ்டாண்ட் அப்படி நிப்பேன், ஏன்னா அதுதான் மக்கள் விரும்புறாங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றவங்க பேரு யூடியூபர்ஸ். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு மக்களே. இப்போ நம்ம டேக்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஆர் நாட் யூடியூபர்ஸ். நான் திரும்பி தெளிவா சொல்றேன், நம்ம டேக்லைன் வந்து வி ஆர் ஜேர்னலிஸ்ட், வி ஆர் மீடியா பீப்புள், வி ஆர் பிரஸ் பீப்புள். அது முக்கியமா நம்ம வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். சோ நான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிக்கிறேன், ஒரு தப்பு நடக்குது, ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரைமை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வெளியிடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேல பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலுமே முக்கியமா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டு பாத்தீங்கன்னா, என்னதான் கடத்துல இறங்கி உள்ள போய் நோண்டி நொங்கு எடுத்து பார்த்தாலுமே ஒரு ரெண்டு சோர்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அந்த ரெண்டு சோர்ஸ்ல ஒரு சோர்ஸ் ஒரு நியூஸ சொல்லுவாங்க, சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு சோர்ஸ் சரிபார்ப்போம், அந்த விஷயத்த கிராஸ் செக் பண்ணுவோம். சப்போஸ் இன்னொரு சோர்ஸும் எனக்கு இப்ப தெரியல சார், ஆனா அவர் போய் சொல்ல மாட்டாரு, அவர் சொல்றது உண்மையாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நபர் கிட்டேயே, ஏன்னா ரெண்டு சோர்ஸ் தான் அவையில இருக்கு, ஒரு சோர்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு தகவலை சொல்றாங்க, அவரிடமே 10 வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம், ரீவெரிஃபை பண்ணுவோம். அவரு இல்ல சார் எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, ஆனா அவர் போய் சொல்ல மாட்டாரு, இது கன்ஃபார்ம் நியூஸ் சொல்லுவாங்க. சோ அந்த தகவல் நம்ம வெளியிடுவோம், நியூஸ் சேனல்ல வந்து வீடியோவா போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் டே 4, டே 5, டே 6, டே 7 நம்ம இன்வெஸ்டிகேட் போயிட்டே இருக்கும். ஒரு டே 7ல பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரைம் விட்னஸ், ஒரு முக்கியமான பிரைம் சோர்ஸ் நம்ம கையில வருவாங்க. அவர் சொல்வாரு, சார் நீங்க எனக்கு வீடியோ போட்டிருந்தீங்க, அது இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, அது உண்மை இல்ல, அதுல கொஞ்சம் சில, அதாவது 90% 70% உண்மையா இருக்கும் சார், கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு, ஏன்னா அத நான் தான் அந்த இடத்துல பக்கத்துல இருந்துட்டு இருந்தேன், எனக்கு வந்து தெளிவா தெரியும் சொல்லுவாரு விஷயத்த. அப்ப நாங்க சொல்லுவோம், இல்ல இந்த சோர்ஸ் சொன்னாரு, இல்ல அவரு நான் தான் சொன்னேன் சார், ஆனா அவர் தப்பா கன்சியூம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. சோ அப்போ அந்த சோர்ஸ் சொல்ற தகவல் நான் வெளியிடுவோம். சோ எந்த சோர்ஸ் சொல்ற விஷயத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி முடிந்த அளவுக்கு அதை சரிபார்த்து வெளியிடுறது தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டோட வேலை. ஒண்ணு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்ற மக்களே, பொறிச்சு ஒரு ஐடில வந்து ஐடில ஒர்க் பண்ற பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தன் அறுத்து இறந்து போன ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். ரம்பத்தை வச்சு அறுத்து குடும்பத்தையே வந்து மோர்டர் பண்ணி இறந்து போன கேஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கேஸ் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ நைட்டு ஒரு 4 மணிக்கிட்ட அவர் ரம்பத்தை வச்சு அறுத்து குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டு இறக்குறாருன்னு சொல்ற விஷயம் சேகரிக்கிறவனே, அடுத்த நாள் அதுக்கு ப்ரீவியஸ் டே பாத்தீங்கன்னா, நாட் அடுத்த நாள், ப்ரீவியஸ் டே பாத்தீங்கன்னா அவருடைய திருமண நாள், அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து எங்கெங்க சமயத்தை எங்கெங்க இருந்தாரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு டைம்லைன் நம்ம எடுத்துக்கோம். சோ டைம் லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ல, டைம் லைன் நாங்க எடுத்துப்போம். சோ அது அது அதை நோக்கி நாங்க பயணப்பட்டு அந்த நபர்களை பார்த்து பேசி அவங்கள்ட்ட என்ன பேசினாரு, உங்களை பார்த்தாரா, என்ன பேசுறாரு, என்ன பண்ணாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, எப்படி மனநிலை, ஒவ்வொன்றா கேதர் பண்ணிட்டே இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ். சோ ஒரு கேஸ முடிக்கிறப்போ நமக்கு என்ன தெரியும்னா, டைம் லைனை பொறுத்த அளவுக்கு அந்த நம்ம டைம் லைனை கொண்டு வரப்போ கடைசி டைம் லைன் வரைக்கும் நமக்கு என்னென்ன அவர் பண்ணாருன்ற தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல கனெக்ட் பண்ண இருக்கும், அதாவது கனெக்டிங் டாட்ஸ் நம்ம சொல்றது, டாட்ஸ கனெக்ட் பண்ணிட்டு இதுதான் நடந்திருக்க கூடும், சோ அந்த சம்பவத்துக்கு இது அடிப்படையா இருந்து இது நடந்திருக்க கூடும் சொல்லிட்டு நம்ம விஷயத்த சம்மரைஸ் பண்ணுவோம். இந்த சம்மரைஸ் பண்றது அப்படிங்கறது வந்து கேஸ முடிக்கிறப்ப சம்மரைஸ் பண்ணுவோம். சோ இப்படிதான் நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் மக்களே. சோ ஆரம்பத்துல நம்ம சொன்னது உதாரணம் இந்த கேஸ்ல எடுத்துக்கலாமே,
பிப்டீன்த் அன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை வெளியிடுறோம். அதாவது அந்த இந்த ஸ்கூலுடைய செவத்துல கை அச்சு இருந்ததா ஒரு நியூஸ் வெளியிடுறோம். ஏன்னா அந்த ஸ்கூலோட அந்த அந்த ஹாஸ்டல போயிட்டு இழுத்து கிரில் கேட்டு போட்டு மூடுன போலீஸ்காரங்க அப்ப இழுத்து கிரில் கேட்டு போட்டு மூடுறாங்க. அந்த இடத்துல நம்ம நபர் ஒருத்தர் இருக்க வீடியோ எடுத்து அனுப்புறாரு நமக்கு இந்த விஷயத்தை. சோ அங்க கைரேகை பாக்குறோம், அது கைரேகை ரத்த கலர் கைரேகை இருக்கு நம்ம பாக்குறோம், கலர் மாறி கலர் தெரியுது நமக்கு. இதை வந்து 15th அன்னைக்கு வெளியிடுறோம். பட் 16th அன்னைக்கு இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்றப்போ இந்த கை அச்சு வந்து அப்போதைக்கு வரல, அதற்கு ஒரு அதுக்கு முன்னாடியே அந்த கையச்சு இருந்ததுக்கு போட்டோவா எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சது, அதையும் நம்ம வெளியிட்டோம். அதற்கு அப்புறம் தான் சாந்தி அவர்கள் சொல்றப்போ இந்த கைரேகை வந்து இந்த இப்ப வந்த கைரேகை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களே இந்த விஷயத்த சொன்னாங்க மக்களே. இது இஸ் ஹவ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஒர்க்ஸ்ங்க, இப்படிதான் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு மாரத்தான், மீடியா இஸ் அ மாரத்தான். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எல்லாமே ஒரு இது ஓடிட்டு இருக்கப்ப நாங்க ஓடிதான் ஆகணும் அந்த இடத்துல. சோ ஓடுறப்போ நாங்க ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஒரு 20 days கழிச்சு நாங்க வந்து ஒரு வீடியோ நான் பிரசன்ட் பண்றப்போ அந்த வீடியோ லென்த்தும் பெருசா இருக்கும், மக்களுக்கு பார்க்கவும் பிடிக்காது, அதுக்குள்ள மக்கள் வந்து பல விஷயத்த கேட்டு சாச்சுரேட் ஆயிருப்பாங்க. சோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து 20 days கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறப்போ அந்த வீடியோ மக்கள்கிட்ட போய் ரீச்சும் ஆகாது, உண்மை மக்களுக்கு போய் சேரவும் சேராது மக்களே. அதனாலதான் ஃப்ரம் த டே ஒன் இன்வெஸ்டிகேட் பண்றதுல இருந்து நம்ம தகவல் சேகரிச்சு வெளியே விடுறது தான் ஒரு மீடியாவுடைய தர்மம். சோ ஒரு மாரத்தான் ரேஸ் எல்லாரும் ஓடுறப்ப நாங்க ஓடிதான் ஆகணும். பட் நாங்க முடிஞ்ச அளவுக்கு உண்மைகளை சேகரித்து அதை மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அழகா அதை ஸ்டோரியா ரெடி பண்ணி நம்ம சொல்றோம் மக்களே. சோ இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் டே சொன்ன விஷயத்துல இருந்து தேர்ட் டே கொஞ்சம் மாறுபடும், தேர்ட் டேல இருந்து எய்த் டே மாறுபடும். பட் கடைசியா சம்மரைஸ் பண்றப்போ அந்த நடந்த உண்மைகளை அதாவது 100% நடந்த உண்மையா சொல்ல முடியும் சொல்ல முடியாது மக்களே. ஏன்னா யாரையுமே சொல்ல முடியாது, 99% உண்மையை நம்ம சொல்ல முடியும். 100% இதான் நடந்திருக்குன்னு நம்ம வந்து தெளிவா மேப் போட்ட மாதிரி நம்ம கொடுக்க கஷ்டம். அன்லெஸ் அண்ட் அன்டில் தி கெட் சம் எவிடென்ஷியல் ப்ரூஃப், வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சா பெர்ஃபெக்ட். பட் 99% இது வந்து பொய்யாக வாய்ப்புகளை நம்ம கொடுக்க முடியும் மக்களே. சோ இதை புரிந்துகிட்டவங்க இதை புரிந்த இது இது இப்படிதான் நடக்கும்ன்றது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா பல மக்களுக்கு நமக்கு இன்வெஸ்டிகேஷன் தெரியாம இருக்குது மக்களே. சோ புலனாய்வு பத்திரிகை எப்படி பண்ணுவார்னு நமக்கு தெரியாம இருக்குது. சோ இதை புரிந்து கொண்டு நமக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சு ஆசைப்படுறோம். இதை புரிஞ்ச ஒரு சில மக்களுடைய ஆதரவு, இதை புரிஞ்ச ஒரு சில மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு பேராதரவு கிடைக்கக்கூடிய எங்களுக்கு சின்ன வருமானம், அதை வச்சு நாங்கள் ஆபீஸ் ஓட்டக்கூடிய இந்த விஷயம், இது எங்களுக்கு போதுமானது மக்களே. சோ யூடியூபர்ஸ் மாதிரி அவங்க உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இதைதான் நாங்க பேசணும்னு நாங்க முடிவு பண்ணி அதையே குத்தி 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 பேசி ஊதி பெருசாக்கி மக்கள் மத்தியில ஒரு அதிகேஷன் கிரியேட் பண்ண நாங்க விரும்பவே இல்லை மக்களே. ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் நாங்க எந்த அளவுக்கு நாங்கள் ஹானஸ்டா இருக்கணும் ஆசை இருந்துட்டு இருக்கோம், எங்களுடைய ஒரே பலம் எங்களுடைய ஹானஸ்டி மட்டும்தான். சோ வி ஆர் ஹானஸ்ட் டு அவர் ப்ரொஃபஷன், நாங்க நேர்மையா இருக்கும், நேர்மையா இன்வெஸ்ட் பண்ணி உண்மை யாரு பக்கம் பக்கம் அந்த உண்மை நாங்க வெளியிடுறோம். இந்த ஸ்டாண்ட் தான் எடுத்துக்கணும், இதான் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி எங்களை ஒரு பக்கம் நிர்பந்தப்படுத்த முடியாது மக்களே. எங்களுடைய ஒரே பலம் அந்த நேர்மை மட்டும்தான். இந்த நேர்மைக்கு எங்க கிடைக்கக்கூடிய அனுமானங்கள், அது கிடைக்கக்கூடிய விருதுகள், அது கிடைக்கக்கூடிய மக்கள் சப்போர்ட், இது மட்டும் எங்களுக்கு போதுமானது மக்களே. நேர்மை இல்லாம ஒரு விஷயத்தை பண்றதுக்கு நாங்க விருப்பப்படவே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.